காசா பகுதியில் நடக்கும் தரைப்போர் அமெரிக்காவுக்கு மிகவும் தர்ம சங்கடமான நிலையை ஏற்படுத்தியுள்ளது. அதற்கு காரணம் ஆயிரக்கணக்கான எண்ணிக்கையில் பொதுமக்கள் பலியாவதும் பொதுமக்கள் உயிர் வாழ்வதற்கான அடிப்படை தேவைகள் மறுக்கப்படுவதும் தான். இது உலக அளவில் கடும் எதிர்ப்பை ஏற்படுத்த தொடங்கியிருப்பதும் அமெரிக்காவை கவலைப்பட வைத்துள்ளது. தற்போது காசாவில் நடக்கும் தரைப்போரை இராணுவ கண்ணோட்டத்தில் பார்க்கும்போது பல தவறுகள் இருப்பதாக அமெரிக்க இராணுவத்தின் முன்னாள் தளபதிகள் கூறுகிறார்கள். பெயர் வெளியிட விரும்பாத சில அமெரிக்க அதிகாரிகள் கூறிய போது அமெரிக்க இராணுவ ஆலோசனைகள் மற்றும் போர் திட்டங்களை இஸ்ரேலிய இராணுவ தலைமை பின்பற்றாமல் தமது சொந்த பாதையில் போவதுதான் பொதுமக்களின் அழிவு பெரிய அளவில் இருப்பதற்கு காரணம் என்கிறார்கள். அமெரிக்க இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் கூறிய ஒரு கருத்து இந்த விஷயத்தில் அமெரிக்காவுக்குள்ள லேசான மனக்கசப்பை தெளிவாக காட்டியது. அந்த பேட்டியில் அவர் கூறியது, சிவிலியன் இறப்புகளை எவ்வாறு குறைப்பது என்பது குறித்து இஸ்ரேலுக்கு சிறந்த நண்பர்கள் மட்டுமே வழங்கக்கூடிய ஆலோசனையை நாங்கள் வழங்கினோம். எமது ஆலோசனைகளை கேட்பதும் கேட்காமல் விடுவதும் இஸ்ரேலிய இராணுவ தலைமையின் கைகளில் உள்ளது. ஏனென்றால் யுத்தம் புரிவது அமெரிக்க இராணுவம் அல்ல, இஸ்ரேலிய இராணுவம் என்றார் அவர். பொதுவாகவே அமெரிக்காவின் நிர்வாக கட்டமைப்பில் அமெரிக்க இராஜாங்க அமைச்சு வெளியுறவு மற்றும் ராஜதந்திர விஷயங்களை மட்டுமே பேசுவார்கள், இராணுவ விஷயங்களில் கருத்து தெரிவிப்பதில்லை. அதற்கு அமெரிக்காவின் பாதுகாப்பு தலைமையகம் பென்டகான் இருக்கிறது. இந்த விஷயத்தில் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் லாய்ட் ஆஸ்டின் எதுவும் கூறாமல் இருப்பதற்கு காரணமும் இராஜாங்க செயலாளர் ஆண்டனி பிளிங்கன் கருத்து கூறியதற்கு காரணமும் ஒருவித விரக்தி என்கிறார்கள். சில அமெரிக்க அதிகாரிகள் இஸ்ரேலியர்களுக்கு அவர்களின் தனிப்பட்ட செய்திகள் மிகவும் அப்பட்டமாக இருந்ததாக கூறுகிறார்கள். அமெரிக்க இராணுவம் ஈராக்கிலும் ஆப்கானிஸ்தானிலும் அனுபவ ரீதியாக கற்றுக்கொண்ட பாடங்களை இஸ்ரேலிய இராணுவ தலைமை புரிந்து கொள்ளவில்லை என்பதையே காசா பகுதியில் ஏற்படும் ஆயிரக்கணக்கான பொதுமக்களின் இழப்பு காட்டுகிறது என்பதே அந்த அப்பட்டமான தனிப்பட்ட செய்தி. குறிப்பாக ஒரு ஹமாஸ் தளபதியை குறிவைத்ததாக இஸ்ரேல் கூறிய ஜபாலியா அகதிகள் முகாம் தாக்குதல் அதிக எண்ணிக்கையிலான பொதுமக்களின் உயிரிழப்புகளை ஏற்படுத்தியது. ஹமாஸுக்கு எதிரான இஸ்ரேலின் போர் இதுவரை எவ்வளவு பயனுள்ளதாக உள்ளது என்பது தெளிவாக தெரியவில்லை. அமெரிக்க மூத்த பாதுகாப்பு அதிகாரி ஒருவர், ஹமாஸின் மூத்த மற்றும் நடுத்தர தலைமைத்துவ அணிகளை அழிக்கும் அளவுக்கு வரவில்லை என்று கூறினார். சில அமெரிக்க அதிகாரிகள் ஹமாஸ் இயக்கத்தின் கட்டமைப்பு அல் கைடா அல்லது ஐஎஸ் இயக்கத்தை ஒத்ததாக இல்லை என்கிறார்கள். அந்த இயக்கங்களில் உயர்மட்ட தலைமைகள் அளிக்கப்பட்டால் இயக்கமே உருக்குலைந்து போனது போல ஹமாஸின் உள்கட்டமைப்பு இல்லை. ஹமாஸில் அனுபவம் வாய்ந்த நடுநிலை இராணுவ தளபதிகள் ஆழமான சுரங்க பாதைகளில் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எந்த ஒரு தனிப்பட்ட தளபதியையும் கொள்வதால் ஹமாஸுக்கு ஏற்படும் தாக்கத்தை மதிப்பிடுவது கடினமாக உள்ளது என்பது அவர்களது கருத்து. குறிப்பிட்ட ஒரு ஹமாஸ் தளபதி மீதான தாக்குதலில் அதிக எண்ணிக்கையில் பொதுமக்கள் பலியாகி ஆனால் ஹமாஸுக்கு அந்த தளபதியின் இழப்பால் பெரிய பாதிப்பு இல்லை என்றால் அந்த தாக்குதலே தேவையற்றது என்பது இஸ்ரேலுக்கு அமெரிக்கா கொடுத்த ஆலோசனை என்று கூறப்படுகிறது. அந்த ஆலோசனை இஸ்ரேலிய இராணுவத்தால் நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்று அமெரிக்க அதிகாரிகள் கூறுகிறார்கள். அமெரிக்க இராணுவம் ஈராக்கில் அல் கைடாவுக்கு எதிராக நடத்திய இலக்கு தாக்குதல் இராணுவ நடவடிக்கையை அமெரிக்க இராணுவம் ஒரு முன்னுதாரணமாக காட்டுகிறது. அந்த தாக்குதலை திட்டமிட்டு நடத்தியவர் அமெரிக்க சிறப்பு இராணுவ படையணியின் தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் ஸ்டான்லி மெக்ரிஸ்டர். 2006 நடந்த அந்த இலக்கு தாக்குதல் இராணுவ நடவடிக்கையில் அல் கைடாவின் ஈராக்கிய தளபதி ஒருவரே இலக்கு வைக்கப்பட்டார். லெப்டினன்ட் ஜெனரல் ஸ்டான்லி மெக்ரிஸ்டலின் அந்த இலக்கு தாக்குதல் திட்டமிடல் சிறிய கமாண்டோ குழுக்களை பயன்படுத்துவது மற்றும் ஆளற்ற விமானங்களை பயன்படுத்துவது. அல் கைடாவின் அந்த ஈராக்கிய தளபதியின் குறிப்பிட்ட மறைவிடத்தில் துல்லியமான தாக்குதல்களை செய்தபோது அல் கைடாவின் ஈராக்கிய தளபதி மறைவிடத்திலிருந்து வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அதன் பின்னரே விமானிகளால் இயக்கப்பட்ட விமான ஏவுகணை தாக்குதலில் அல் கைடாவின் ஈராக்கிய தளபதி குறிவைத்து வீழ்த்தப்பட்டார். லெப்டினன்ட் ஜெனரல் ஸ்டான்லி மெக்ரிஸ்டலின் அந்த டார்கெட்டட் அட்டாக் மிலிட்டரி கேம்பெயின் திட்டமிடல் எதிரியின் முக்கிய தளபதிகளை மறைவிடங்களிலிருந்து வெளியேற்றி அதன்பின் குறிவைப்பது பொதுமக்களின் இழப்புகளை குறைக்கும் என்பதை அமெரிக்க இராணுவ கோட்பாட்டாளர்களுக்கு நிரூபித்தது. இதே பாணியில் இஸ்ரேலின் காசா தரைப்போர் இருக்க வேண்டும் என்பது அமெரிக்க ஆலோசனை. ஆனால் இஸ்ரேலியர்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை.
காசாவின் நிலைமை மிகவும் வித்தியாசமானது என்று இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகள் கூறுகிறார்கள். அவர்களது கூற்றுப்படி ஈராக்கில் அமெரிக்கர்கள் நடத்திய சிறப்பு அதிரடி தாக்குதல்கள் எதுவுமே காசா நகரம் போன்ற அடர்ந்த நகர்ப்புறத்தில் நடக்கவில்லை. சில ஹமாஸ் தலைவர்கள் வடக்கு காசாவில் அதிக மக்கள் தொகை கொண்ட பகுதிகளுக்கு அடியே சுரங்கப்பாதை வலையமைப்பில் மறைந்திருக்கிறார்கள். அமெரிக்க இராணுவத்தின் ஆலோசனைப்படி அந்த சுரங்கப்பாதைகளுக்குள் கமாண்டோ படைகளை அனுப்புவது ஒரு தற்கொலை முயற்சியாக முடிந்து போகும். இஸ்ரேலிய இராணுவம் ஹமாஸ் தலைவர்களை அவர்களது மறைவிடங்களை மாற்ற அல்லது அவர்களின் தகவல் தொடர்புகளை மாற்றுவதற்கான வழிகளை தேடுகிறது. இஸ்ரேலிய உளவுத்துறை அவர்களின் இருப்பிடங்களை கண்டறிந்த பின்னர் இஸ்ரேலிய இராணுவத்துக்கு அதிக சேதமின்றி ஹமாஸ் தலைவர்களை குறிவைப்பதே இஸ்ரேலிய தாக்குதல் பாணி. காசாவில் உள்ள பொதுமக்களுக்கு தீங்கி விளைவிக்காத செயற்பாடுகளுடன் ஹமாஸ் தலைவர்களை சுரங்கப்பாதையிலிருந்து வெளியே கொண்டு வருவதற்கு வேறு வழிகள் இருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் நம்புகிறார்கள். காசாவில் அப்படி எந்த வழியும் கிடையாது என்று இஸ்ரேலிய இராணுவ அதிகாரிகள் கூறுகிறார்கள். சுரங்கப்பாதைகளை தொழில்நுட்பத்தால் தற்காலிகமாக அடைக்கலாம், ஆனால் அது நிரந்தரமல்ல. ஒரேயொரு வழி சுரங்கப்பாதைகளை விமான குண்டு வீச்சு மூலம் தகர்ப்பதுதான் என்பது இஸ்ரேலிய இராணுவத்தின் நிலைப்பாடு. அமெரிக்க ஆலோசனைப்படி ஹமாஸ் தலைவர்களை குறிவைத்து தாக்குதல் நடத்துவதற்கு முன் ஹமாஸின் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு வலையமைப்புகள் பற்றி அதிக உளவு தகவல்களை சேகரிக்க வேண்டும். சிறிய குண்டுகளை பயன்படுத்தி சுரங்கப்பாதை வலையமைப்பை உடைக்க வேண்டும். அதன் மூலம் பொதுமக்களின் உயிரிழப்புகளை ஓரளவு குறைக்க முடியும் என்று அமெரிக்க அதிகாரிகள் இஸ்ரேலியர்களிடம் தெரிவித்துள்ளார்கள். போரில் இதுவரை காசாவில் இஸ்ரேல் வீசிய குண்டுகளில் கிட்டத்தட்ட 90% தௌசண்ட் முதல் 2000 pounds எடையுள்ள செயற்கைக்கோள் வழிகாட்டப்பட்ட குண்டுகள், தட் சேட்டலைட் கைடட் பாம்ப்ஸ் என்று மூத்த அமெரிக்க இராணுவ அதிகாரி தெரிவித்தார். வெறும் 10% 250 pounds கொண்ட சிறிய விட்டம் கொண்ட குண்டுகள். காசா நகருக்கு வடக்கே உள்ள அடர்ந்த பகுதியான ஜபாலியா மீது இஸ்ரேலிய விமான தாக்குதல் நடந்தபோது குறைந்தது 2000 pounds குண்டுகள் பயன்படுத்தப்பட்டன என்று நிபுணர்கள் மற்றும் நியூயார்க் டைம்ஸ் நடத்திய பகுப்பாய்வு தெரிவிக்கிறது. சிறிய குண்டுகளே காசாவின் அடர்த்தியான நகர்ப்புற சூழலுக்கு மிகவும் பொருத்தமானவை என்று அமெரிக்க இராணுவ அதிகாரிகள் கூறுகிறார்கள். ஆனால் இஸ்ரேலோ கடந்த பல ஆண்டுகளாகவே பெரிய குண்டுகளைத்தான் சேகரித்து வந்துள்ளது. அவை பெரும்பாலும் லெபனானிலுள்ள கடினமான ஹெஸ்பல்லா இராணுவ தளங்களை குறிவைக்கும் நோக்கம் கொண்டவை. அமெரிக்கா இப்போது சிறிய குண்டுகளை இஸ்ரேலுக்கு அனுப்ப முயற்சிக்கிறது என்று மூத்த இராணுவ அதிகாரி கூறினார். அமெரிக்கா அந்த சிறிய குண்டுகளை இஸ்ரேலுக்கு அனுப்பினால் பொதுமக்களுக்கு ஏற்படும் ஆபத்தை குறைக்க இஸ்ரேல் அவற்றை பயன்படுத்தும் என்று அமெரிக்க அதிகாரிகள் நம்புகிறார்கள்.